டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு நண்பர் பெருமையான விஷயம் பண்றார் அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக பெருமைப்படுறவங்களும் பாராட்டுறவங்களும் அவங்களுடைய நண்பர்கள் தான் டைரக்டர் சூரிய பிரபாகர் ஓம் சாந்தி ஓம் அப்படின்ற ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுத்துருக்காரு அவரை பாராட்டுறதுக்கும் பெருமைப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய நண்பர்களான மிகப்பெரிய மூணு லெஜண்ட் டைரக்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க அவங்க யாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஏவி மூலியமா இப்ப நம்ம பார்க்கலாம் பாடல்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றோம் அண்ட் முக்கியமாக இளைஞர்கள் வந்து இந்த பாடல்களை பொண்ணுங்களை பத்தி ஒரு பாட்டு எழுதுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க ரசிச்சு ரசிச்சு கேட்பாங்க பொண்ணுங்களை வந்து கிண்டல் கூட செய்வாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் கொடுத்துட்டு இருக்க மிகப்பெரிய மூணு டேரக்டர்ஸ் தான் இப்போ நான் வெல்கம் பண்ண போறேன் மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் ப்ளீஸ் வெல்கம் சார் லக்ஷ்மண் சார் ப்ளீஸ் வெல்கம் பொன்ராம் சார் ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ் கலைஞர் டிவி சார்பாக உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் நீங்கள் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரசிக்க கூடிய படங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் இந்த பாடல்கள் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் உங்களோட வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய நண்பரான சூரிய பிரபாகரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஏன்னா அவருடைய படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல்கள் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல் இப்போ வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடையதும் உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்க ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலாக சாரோட கம்பெனியில் வந்து நாங்கள் டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு அப்போது அதுக்கப்புறம் அது பண்ண முடியாமல் போச்சு சில சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி சார் வந்து பெரிய டைரக்டர் ஆகிட்டார் ஸோ இந்த ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி பிரபாகரும் இன்றைக்கி இந்த படம் பண்ணியிருக்காரு ஓம் சந்திபம் இந்த படத்தோடய ஸ்கிரிப்டும் எனக்கு ஃபுல்லாது எனக்கு தெரியும் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக விஷயம் என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயத்த சொல்லுது இந்த ஸ்கிரிப்ட் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்கிரிப்டில் இன்னொன்று பிரபாரை பற்றி எனக்கு தெரியும் அவரோட நாலேஜ் பற்றி எனக்கு தெரியும் அவர் நிறையா வந்து என்னையும் சரி பொன்ராமையும் சரி லக்ஷ்மணும் சரி அவர் எங்களை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் பார்க்க சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய புத்தகங்கள் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் அவர் நினச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு இதில் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் ஒன்று வந்திருக்கு படத்தில் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத இது பண்ணுறது இல்லை ஓகே ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு என்ன சொல்கிறது பிரபாகர் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் தான் ஆமாம் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ்

ரெண்டு பேருமே நான் வந்து சீக்கிரமா என்ன சொல்றது பெருசா வருவாங்க தெரியும் அதனால தான் புடிச்சு வச்சிருந்தேன் மிஸ் ஆயிடுச்சு இல்லை நிம்மதி ஒரு ப்ரொடியூசர் வந்திருப்பேன் பொன்ராம் சார் உங்களுக்கும் பிரபாகர் சாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக ராஜேஷ் சொன்ன மாதிரி லக்ஷ்மி சார் நாங்கள் எல்லாமே ஒரு டீம் ஸோ ராஜ பிரபா அவருடைய விஷயம் அடிக்கடி சொல்லுவார் ஸோ நம்ம கூட இருக்கவங்க வந்து எப்பவுமே ஜெயிக்கணும் யாரோ தெரியாவங்க ஜெயிச்சா அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை நம்ம கூட இருக்கலாம் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு எங்களை என்கரேஜ் பண்ணுவார் ஸோ நாங்கள் எப்பவுமே ஒரு அவர் ஒரு கம்பெனிக்கு கதை சொல்ல போனார்னா எங்கென்னு டிஷ்ஷன் ஒரு இடத்துல கதை கேட்குறாங்க நீ போய் சொல்லிட்டு வாங்க இப்படி நாங்கள் நாலு பேருமே ஷேர் பண்ணிக்கெல்லாமே அதில் வந்து சரணன் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு அவரும் குடி சீக்கிரம் வருவார் ஸோ அவர் நாங்கள் எல்லாமே சார் லக்ஷ்மி சார் வந்து ஒவ்வொருத்தனையும் ஷேர் பண்ணிக்கும் ஒரு கம்பெனி எந்த கம்பெனி கதை கேக்கிறாங்க இப்போ இங்கே கூட ரெண்டு பேரும் இந்த இதே லக்ஷ்மி சார்கிட்ட கமிட் பண்ணும்போது கூட எல்லாமே ஆகுறோம் ஸோ சாரும் இன்றைக்கி டேரக்டராகி பெரிய வந்துட்டார் ஸோ ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சு ப்ரொடியூசராக ஆரம்பிச்சு நீ டேரக்டராக வந்துட்டார் ஸோ எங்கள் டீமில் எல்லாருமே வந்து கிவன் டெக் பாலிசி அவர் விஷயத்த ஷேர் பண்ணிக்குவோம் அவருக்கும் நானும் நான் எனக்கு எப்படி பழக்கமோ ஒர்க் பண்ணிருக்காரு பிரபாகர் சார் வந்து எல்லாமே ஷேர் பண்ணி இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் பிரபார்ட்ட கூட்டு நான் சொல்லுவேன் பரவாயில் எப்படி இருக்கு அவரும் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவார் இந்த கதையை வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார் முன்னாடியே சொன்னார் ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட்டு ஆரம்பிக்கிற முன்னாடியே அந்த கதையை பண்ணிட்டார் அவர் ஆக்சுவலாக அவர் அவர் வந்து பெரிய 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 ஸ்கிரிப்ட் பண்ணுவார் நாங்களாம் ஷாக் ஆகிடும் அவர் சங்கர் சார் லெவலில் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுவார் என்னாச்சு இப்படிலாம் க சொல்கிறீங்கன்னு அதனாலே அவர் லேட் ஆகிட்டே இருக்கும் படம் பண்ண முடியும் நான் சொன்னேன் சிம்ப்ளா பண்ணுங்க ஜி அப்படின்னு அப்புறமா இந்த கதையை சொன்னார் இது சூப்ராஜி யாரும் நீங்க வில்கட் ஆகும் நிறைய இண்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சொல்லலாம் சோ இந்த நல்ல மனசுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு பேருமே வந்து மக்கள் மனசுல வந்து அப்படியே பதிஞ்சிட்டீங்க ஏன்னா வந்து இவ்ளோ சூப்பரான படங்கள் எல்லாம் குடுக்கும்போது வந்து மக்கள் மனசில் வந்து நம்ம பாதின்னு இல்லையா சோ உங்களுடைய வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர் வந்திருக்காரு சோ அவர படத்தோட பாடல் இப்ப நம்ம பாத்துடலாமா கண்டிப்பாக பார்க்கணும் ராஜேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சாந்தி ஓம் படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லுன்னு ஆசைப்படுறீங்க ஆக்சுவலாக ஓம் சாந்தி ஓம் பற்றி சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு படம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு நம்மளை சுற்றி இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம்ல நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதில் ஸ்ரீகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் நான் மெயினாக சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் சீக்வென்ஸ் ஒன்று வருது ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் சீக்வென்ஸ் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சீக்வென்ஸ் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அது வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இது அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் பார்த்ததே இல்லை எந்த படத்துலேயும் அவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்குது ஒரு டெக்னீஷியனாக அவரும் சரி கேமராமேன் சரி அப்புறம் சிஜிஆர் எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ அதுதான் இந்த என்ன சொல்கிறது இந்த மொத்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ அங்கேருந்து இந்த இந்த மொத்த ஸ்கிரிப்டும் வந்து இருக்கும் இதில் ஒரு புது விஷயம் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் ஸோ அது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படம் ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினர் இப்போ சென்சாரில் பார்த்துட்டு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒரு கட்ஸ் கூட கிடையாதுன்னு நியூஸ்லாம் பார்த்தோம் ஸோ ஒரு க்ளீன் ஃபிலிம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஆல்ரெடி வந்து இந்த சாங் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு இந்த சேம் சேம் பப்பி சேம் அந்த சாங் ஆல்ரெடி வந்து சேனல்ஸில் நான் இசையறிவிலே நிறைய வாட்டி பார்த்துட்டேன் ஆக்சுவலாக என் கூட பயங்கர ஃபேவரட் அந்த சாங்கு எல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டுருக்காங்க அந்த சாங் ஸோ அந்த சாங் ஆல்ரெடி பெரிய ஹிட் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில் முத்துக்குமார் சார் ஸோ மீண்டும் வந்து உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஸோ கலைஞர் டிவிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க இன்னும் நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நீங்கள் வரணும் ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள் ஐந்து முழு பாடல்கள் ஒரு துண்டு பாடல் ஒன்று பிட் சாங்கு விஜய் எப்படியா சார் சேமிச்சிருக்காரு முதல்ல பிரபாகர் பற்றி சொல்லணும் நண்பர் ராஜேஷ் அவர் மூலமாக அறிமுகமானவர் அவருடைய இணை இயக்குனர் நண்பர் ராஜேஷ் வந்து நான் அவரோட முதல் படத்துலேருந்து தொடர்ந்து ஐந்து படங்களுக்கு எழுதிட்டுருக்கோம் எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு பூ பூக்கிறது மாதிரி இயல்பாக அப்படி நடக்கும் பாடல் வேலைகள் பெரும்பாலும் நாங்கள் ட்ராவலில் தான் பாட்டு எழுதுவோம் அப்படியே ஆந்திர ரூட்டு இல்லைனா வந்து திருத்தணி ரூட்டு இல்லைன்னா வந்து ஈஸியார் அப்படியே போகும் இந்த படத்துடைய பாடல்கள் எந்த ரூட்டில் போகும்போது சரி இல்லை அது வந்து விஜய் அபிநேஷ் வந்து அன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால ஒரு ஹோட்டல் ரூமில் உட்காந்து வட ஒரு ஹோட்டல் ரூமில் உட்காந்து பண்ணோம் ஆறு பாட்டுமே ஒரு மாலையில் ஒரு ஆறு மணிக்கு சந்தித்தோம் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே முடிஞ்சிடுச்சு எல்லா பாட்டுமே ரொம்ப விஜய் வினேசர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இசையமைப்பாளர் அப்புறம் இது வந்து இந்த ஓம் சாந்தி ஓம் படம் பொறுத்த வரைக்குமே ராஜேஷை வந்து படம் பண்ண சொல்லி தான் இந்த ப்ரொடியூசர் முதல்ல அவர் அணுகியிருக்காரு அவர் தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு நண்பர் கதை வச்சுருக்காரு நான் வேறு படம் கம்மிட் ஆகியிருக்கேன் அவர் கதையை கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நட்பு ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது கதை அவர் சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிச்சயம் வந்து ஒரு நல்ல திரைக்கதையில் வந்து அது சில இடங்களில் நெகிழ வைக்கணும் சில இடங்களில் வந்து சிரிக்க வைக்கணும் சில இடங்களில் ஆட வைக்கணும் இது எல்லாமே ஒரு கோர்வையான ஒரு ஒரு சூட்சமும் இந்த திரைக்கதையில் இருக்குது எப்படி ராஜேஷோல அவருடைய இன்னொரு நண்பர் பண்ணுறாமோ இந்த கதையில் இருக்க இவங்க பண்ணுற சூட்சம் எல்லாமே இந்த கதையில் இருக்குது ஸ்ரீகாந்தை இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எப்படி ஒரு ஒரு முதல்ல ரோஜா கூட்டம் வரும்போது எப்படி இருந்தாரோ இல்லை ஏப்ரல் மாதத்தில் படத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அதை விட ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் இந்த படத்தில் இருக்கார் ரொம்ப சவாலான சூழல் நிறைய படம் இந்த படத்தில் பாடல் இருக்குது விஜயபனேஸ்வரோட டியூனில் வந்து மழை துளி அழகான ஒரு பாட்டு ஒரு நல்ல அழகான ஒரு மெலடி பாட்டு இருக்குது அதே மாதிரி இவள்தானா இவள்தானா ஒரு மெலடி பாட்டு இப்போ நம்ம பார்த்த அந்த ஷேம் ஷேம் பப்பி சேம் அந்த பாட்டு அப்புறம் வந்து ஒரு கல்யாண பாடல் இருக்குது அது நிச்சயம் வந்து இந்த படம் வந்துடுச்சு இனிமே வந்து எல்லா கல்யாண கச்சேரிகளையும் அந்த பாடல் பாடும் நான் எதிர்பார்க்குறேன் இப்படி எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்புறம் தயாரிப்பாளர் அருமைச்சந்திரன் அவர்களை பற்றி சொல்லணும் அவர் தயாரித்த எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு தயாரிப்பாளர் நிச்சயம் இந்த படம் வந்து எனக்கு பிடித்த மாதிரி ராஜேஷ் பிடிச்ச மாதிரி பொன்ராம் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா மொட்டராஜேந்திரன் ராஜேந்திரன் சாருக்கு வந்து அப்பா வந்து ஸ்ரீகாந்தா நடிச்சிருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் அது ராஜேந்திரன் சாருக்கு ஆமாம் அதுதான் எப்படி யோசிச்சு பாருங்க

கரெக்டாக லாஜிக்காக கதையில் ஓகே சரி இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார் நான் இந்த ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் சார் அது ரொம்ப நன்றி சொல்கிறேன் வந்து அப்பா போலீஸை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனேன் நான் ஸ்ரீகாந்த் சார் மொட்டராஜன் சார் ஸ்ரீகாந்த் சார் அப்படின்னா அவரு தான் அவர் ஒரு ஒரு கூலாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே அவர் ரொம்ப அலட்டிக்காமல்

எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதனால் ரொம்ப புரிதல் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே இருந்தது ஷார்ட் முடிஞ்சப்புறம் தானே ஷார்ட்டுக்குள்ளே தானே எதிரியெல்லாம் முடிஞ்சோன்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால அது பெரிய ப்ளஸ் தான் அது ஓகே ஸோ நிறைய வந்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அண்ட் கேமராமேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ராஜேஷ் சாரே சொல்லிட்டாரு ஸோ இந்த படத்தில் வந்து வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அந்த பஸ் சீக்வன்ஸ் பற்றி சொன்னார் ஸோ எந்த படத்திலையும் நான் பார்க்காத ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன் அதை வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே இது வந்து எல்லாராலேயும் ரிலேட் பண்ணிக்க முடிக்கணும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அதுவே இந்த படத்தை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு தூண்டுதலாக இருந்தது பஸ் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணுன்னா யூஸ்வலாக ஒரு ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் அது ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னா ஒரு வெளியே எப்படி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு எக்ஸ்டீரியர் விஷயங்களை யூஸ்வலாக காட்டுவாங்க உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நம்ம அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்காது இந்த படத்தில் வந்து அது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்றதை டீட்டெயில் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளே போகிற பேசஞ்சர்ஸ் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட்லேருந்து கீழே உருண்டு ஒரு பஸ் விழுந்தால் அதுக்கு என்னென்ன உள்ளே நடக்கும் பஸ் ஆக்சிடெண்ட்டில் உள்ள பேசஞ்சர்ஸ் எவ்வளோ அவசைப்பட்டுருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளே என்ன நடக்கும்ன்றத ஒரு சின்ன போர்ஷன் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஹை ஸ்பீடில் அது ரொம்ப மெனக்கெட்டு ஷூட் பண்ண விஷயம் தான் ஏன்னா அது படத்தோட கோர் பாயிண்ட்டே அது அங்கேருந்தான் கதையோட மற்ற விஷயங்கள் டிராவல் ஆகும் ஸோ அது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் அதுக்கு ரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்ல ஏன்னா அவர் அந்த விஷயங்களில் அப்படி கன்சியூவ் பண்ணியிருந்தார் இதெல்லாம் இப்படி வரணும் இது ஒவ்வொரு ஆட்களோட கஷ்டம் எப்படின்றத நம்ம ஃப்ரேமில் கொண்டு வரணும் அந்த கடைசி அவங்களோட தருணம் எப்படி இருக்குன்றது நமக்கு ஆட்டணுன்றத அவர் நல்லாவே சொல்லியிருந்தார் ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈஸியாக இருந்தது அதை விஷுவல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அந்த விஷுவல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது காரணம் ப்ரொடியூசர் தான் ஏன்னா அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணார் அது இவ்வளோ செலவாகணுன்னே அதுக்கு அக்செப்ட் பண்ணார் அவர் பேர் வந்து பி அருமைச்சந்திரன் என்னுடைய பேர் வந்து டி சூரிய பிரபாகர் ஆக்சுவலாக சூரியன்ட்டு தான் சந்திரன் வந்து ஒளிய வாங்கும் நான் வந்து சந்திரன்ட்டு நான் ஒளிய வாங்கின சூரியன் உண்மையிலுமே எனக்கு வந்து ஒரு பத்து மாதம் கருவசம் வந்து அம்மா வந்து நம்மளை பெற்றெடுப்பாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆறு வருஷம் கரு இதை வந்து பெற்றெடுத்தது வந்து அருமைச்சந்திரன் சார் தான் அவர் வந்து எனக்கு லக்ஷ்மண் சார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து வந்து ரொம்ப புதுசாக தெரிஞ்சது பேசிக்கா எனக்கு கதையை ரொம்ப புதுசு புதுசுல கதையா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேடர் வந்துருக்காரு அது சில்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸோட நல்லா ரசிச்சு ஜாலியாக பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கும் பொண்ணுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய எல்லாம் கூட பப்பி சாங் சாங் எல்லாம் பாடிங்க வீட்டில் ஸோ ஐ திங்க் ஸோ மூவி ஓகே ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து காமெடியில் கண்டிப்பாக கலைக்கு எடுத்துருக்கணும் இல்லையா சார் நீங்கள் சொல்லுங்க சாரோட படத்தில் எந்த லெவலுக்கு காமெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ஸோ அதுவே செம காமெடியா இருக்கும் மொத்தம் நாலு ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கதையை சொல்லும்போது கேஸ்டிங் எனக்கு சொன்னார் நான்கடை ராஜேந்திரன் அவர் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து பையன் அப்படின்னு சரி ஸ்ரீகாந்த் பையன் ஆ சரி நல்லா இருந்துச்சு என்னச்சு கலர் மேட்ச் ஆகுமா அவர் வந்து ராஜேந்திரன் சாருக்கு வந்து ஸ்ரீகாந்த் பையனா நடிக்கிற வந்து கலர் மேட்ச் ஆகுமா ஜி நல்லா கவனிங்க உள்ட்டாவ சொல்கிறார் என்ன ஜி சொல்கிறீங்க அதான் அந்த மேட்ரு அப்புறம் தான் அப்படி தான் என்ன கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ஸோ அது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் படம் பார்க்கும்போது நார்மலாக போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து நம்ம எதுவுமே க கெஸ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஸோ வந்து இந்த இந்த சேனலில் இது ஒரு வித்தியாசமான படம் அட்டன் சொல்லலாம் அதேமாதிரி ராஜேஷ்ன மாதிரி ஒரு பஸ் அந்த சீக்வன்ஸ் இருக்குது அது வந்து கதை சொல்லும் போதே வந்து அதுக்குன்னு ஃபுல் ஸ்டோரி போர்டு எல்லாம் ஃபஸ்ட்டு அப்போ எந்த கம்பெனி எதுவும் கமிட் பண்ண இல்லை அப்போயே ஃபுல் டீட்டெயில் எனக்கு கொடுத்துட்டார் இதுதான் பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ரிஹர்சல் எடுத்திருக்காங்க ஸோ ஷூட் பண்ண போகிற மாதிரி ஃபுல் ரிகல்ஸில் எடுத்து அந்த பஸ் அவ்வளோ வர ஒர்க் பண்ணேன் அப்படி எடிட்டிங்ல காமி சார் நான் நேரட்டேன் ஃபஸ்ட்டு சூப்பராக ஜி அந்த ஹைலைட் சர்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு ஸோ அந்த கதைக்கு கண்டிப்பாக அந்த மேக்கிங் தேவைப்படுன்னா அதை நம்ப வைக்கணும் ஒரு ஆடியன்ஸை வந்து அதை உண்மையான நம்ப வைக்கணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த வந்து அதில் தெரிஞ்சுது ஸோ அந்த பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த விஷயம் முத்துக்குமார் சார் நீங்கள் வந்து எல்லா படங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டிரெக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் பர்டிகுலராக ராஜேஷ் அவர்களுடைய படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லா பாடல்களும் எழுதிருக்கீங்க அண்ட் அவருடைய ஃப்ரெண்டான வந்து பிரபாகர் சாருக்கு வந்து இப்போ நீங்கள் முதல் படத்தில் நீங்கள் பாட்டு எழுதிருக்கீங்க ஸோ அவங்க ரெண்டு பேருடைய அணுகுமுறை பற்றி சொல்லுங்கள் அண்ட் என்ன ஒரு வேரியேஷன் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ரெண்டு பேருடைய படத்தில் இல்லை வேரியேஷன் ஒன்றும் இல்லை எப்படி ராஜேஷ் அவர் எப்படி வேலை வாங்குவாரோ அதுதான் அதாவது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒரு சுச்சுவேஷன் கேட்குறோம் அதுக்கு ஒரு டியூன் நம்ம போட்டு காட்டுறாங்க அந்த மியூசிக் டைரக்டர் அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் அவர் வந்து இசையால் சொல்ல விரும்புகிறாரு அதை நம்ம உடனே கண்டு அடைஞ்சிட்டுனா அந்த பாட்டு ஹிட் அந்த சூழலுக்கு அது பொருந்தணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுக்குறேன் நேரம் இருக்குது ஆறு மாதம் டைம் எடுத்துக்கிங்கன்னு சொன்னாலும் கூட நான் வந்து எழுதுறது அரை மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ தான் சரி ஓகே ஆறு மாதம் டைம் இருக்கா ஓகேன்னு வாங்கிட்டு வந்துடுவேன் ஆறு மாதம் கழித்து நீங்கள் அந்த பாட்டு ரெடி ஆகிடுச்சானா நே அப்பயே ரெடி ஆகிடுச்சேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உட்காந்து எழுதுவேன் அதனால் ஒரு பாட்டை கேட்ட உடனே அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறமோ அதுதான் அந்த பாட்டோட ஜீவன் நான் நினைக்கிறேன் அது வந்து குழம்பாமல் இதுதான் இது என்னுடைய சூழல் இது எனக்கு இது வேணும் அப்படின்னு வேலை வாங்குறது இருக்குங்களா அது ரெண்டு பேருமே அது ராஜேஷும் வந்து ஜி இப்படி பண்ணலாம் ஜி இதுதான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னுவார் அதே தான் வந்து பிரபாகரம் பண்ணுறாரு என்கிட்ட அதனால் வந்து அந்த தெளிவு ரெண்டு பேருக்கிட்டும் இருக்குது அப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள இயக்குநர்கள் அது எப்பவுமே அவங்களை வந்து வெற்றியில் தான் வச்சுருக்கும் ஒரு ஒரு டைட்டில் வந்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதா வந்து ஒரு காரணம் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து டைட்டில் வைப்பாங்க இது ஓம் சாந்தி ஓம் அப்படின்னு நான் டைட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆனால் போஸ்டர்ஸ்க்கும் இந்த டைட்டிலுக்கும் வந்து எனக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு சாமியோட பக்தி வழிபாடுங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு ஆனா இதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே அவர் அப்படி தான் அவர் ரொம்ப தெய்வ வழிபாடு உள்ளவரா பயங்கரம் ஓ அதனால தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்காக வந்து நீங்கள் ரைட்டில் வச்சிருக்கீங்களா இல்லை அப்படி இல்லைங்க கதைக்கு கரெக்டாக இருந்துச்சு கதைக்கு எல்லாரும் சொல்கிற இல்லையா தான் கதைக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவை சம்மந்தப்பட்ட கதை